ஏதோ உதயநிதியினுடைய தந்தையாக இருந்து மட்டுமல்ல தந்தையாக இருந்து மகிழ்ச்சி அடைகிறான் தலைவனாக இருந்து பெருமைப்படுறான் ஆக அந்த உணர்வோடு அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துணை செயலாளர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞரணியின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னால் நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று மூன்று வருஷம் ஆச்சு ஆனால் தலைவரை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடல ஏன் கூப்பிடல அதுதான் எனக்கும் புரியல ஒருவேளை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பின் காரணமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அந்த பொறுப்புக்கு தலைமையற்றிருக்கிற காரணத்தால் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது அதற்கு நாம் இடையூறு தந்துவிடக்கூடாது என்று ஒருவேளை கருதி அந்த நல்ல எண்ணத்தோடு அதை அவர் தவிர்த்திருப்பார் என்று நான் எண்ணிக்கொண்டேன் ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டிவியில் பார்க்குறேன் பத்திரிக்கைகளை பார்க்குறேன் ஊடகங்களில் பார்க்குறேன் அந்த சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளும் வருது கேலி செஞ்சு விமர்சனம் செஞ்சு அது போன்ற செய்திகளும் வருது அதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆக நாங்கள் தலைமை கழகத்தின் சார்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மட்டும் சொல்ல மாட்டேன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பொறுப்பேற்று இந்த மூன்று வருஷத்தில் ரொம்ப சிறப்பான பணிகளை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பல அமைப்புகள் இருக்கு இளைஞரணி மாணவர் அணி மகளிரணி தொழிலாளர் அணி இலக்கிய அணி விவசாய அணி வழக்கறிஞரணி இது போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கு நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றிருந்தபோது நம்முடைய இளைஞரணி தொடர்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி எடுத்து சொல்வது உண்டு நம்முடைய சிவாவர்கள் இளைஞரணியின் துணை செயலாளராக எனக்கு துணையாக இருந்து பணியாற்றி இருக்கிறார் இது மாதிரி பல பேர் என்னோடு துணை நின்று பணியாற்றியவர்கள் அப்பொழுதெல்லாம் நான் அடிக்கடி என்ன சொல்றதுன்னா எத்தனை அணிகள் இருந்தாலும் நம்முடைய அணி தான் நம்பர் ஒன்ல இருக்கு இதனால் மற்ற அணிகளை சந்தமாக கோச்சிக்க மாட்டாங்க ஏன்னா உண்மை நல்லது எதார்த்தம் நல்லது அதனால் யாரும் அதை தவறாக கருது வாய்ப்பே கிடையாது அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆக அந்த நிலையிலே இன்றைக்கு நம்முடைய அமைப்பின் சார்பிலே பல அணிகள் இருந்தாலும் அந்த முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அணியாக இந்த அணி இருப்பது பாராட்டுக்குரியது பெருமைக்குரியது அந்த அடிப்படையில் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் இந்த மூன்றாண்டு காலத்தில் பல பணிகள் செய்திருக்கிறார் அதில் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஊராட்சியினுடைய தேர்தல் நடந்துச்சு அந்த ஊராட்சி தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தின் நடத்திட வேண்டும் என்று கழக பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக பல பேர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள் அதில் தம்பி உதயநிதியும் ஒரு மிக சிறப்பான ஒரு சுற்றுப்பயணத்தை அதுவும் பெரும்பாலும் கிராம அளவில் ஊராட்சி அளவில் அந்த பயணத்தை நடத்தி கட்சிக்கு தேர்தலுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு தந்தார் என்பது ஒரு பக்கம் ஆனால் அதையும் தாண்டி கட்சி அமைப்புக்கு கட்சித் தோழர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எழுச்சியை உருவாக்கி தந்தார் என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது அதைத் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஒன்றும் சொல்லுவானா ஒரு செங்கல் தான் அது எந்த அளவிற்கு பிரச்சாரத்திற்கு பயன்பட்டது எந்த அளவிற்கு ஒரு தாக்கி ஏற்பட்டது மக்கள் மனதில் எப்படியெல்லாம் அது பதிந்தது என்பதை பற்றி நான் அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் அவர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கூட்டத்துக்கு போனாங்கன்னா அவர் பார்த்தா செங்கல் செங்கல் தான் சொல்கிறாங்க அந்த காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதற்கு பின்னால் எதிர்கட்சியாக இருக்கிற நேரத்திலேயே அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த வேலை நீர்நிலைகளை பாதுகாப்பது தூரெடுக்கிறது ஆக அதுதான் அவர் எல்லா இளைஞர் அணி ஒரு அறிக்கை விட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு ஒரு உத்தரவு போட்டு எங்கெங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த நீர்நிலைகளை எல்லாம் நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் அந்த பகுதி மக்களுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அது கட்சிக்கும் லாபம் கிடைக்கும் என்று முடிவு செஞ்சு அந்த பணியை அறிவிச்சிட்டு மட்டும் இல்லாமல் அவரே நேரடியாக பல இடங்களுக்கு சென்று அந்த பணியை நிறைவேற்றியிருக்கிறார்